அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி விட்டது. 5ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் உள்ளனர். அமெரிக்க தேர்தலில் இந்திய வம்சாவளியினரின் ஓட்டு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கமலா ஹாரிஸ் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் ஒருவிதத்தில் தங்களுக்கு இந்திய வம்சாவளியினர் ஓட்டு கிடைக்கும் என்று ஜனநாயக கட்சி நம்புகிறது. ஆனால் இந்திய வம்சாவளியினர் ஓட்டுகளை வேட்டையாடுவதில் டிரம்ப் முதலிலிருந்தே தீவிரம் காட்டி வருகிறார். தீபாவளியை முன்னிட்டு அவர் வாழ்த்து தெரிவித்த விதம் அமெரிக்க தேர்தலில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்துக்களுக்கு ஆதரவாக டிரம்ப் பேசிய ஆழமான கருத்துக்களுக்கு உலகம் முழுதும் உள்ள இந்துக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். டிரம்ப் வெளியிட்ட அறிக்கை: வங்காள தேசத்தில் ஹிந்து, கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கும் காட்டுமிராண்டித்தனமான வன்முறையை கண்டிக்கிறேன். இந்நேரம் நான் ஆட்சியில் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. அமெரிக்கா மற்றும் உலகம் முழுதும் வாழும் இந்துக்களை கமலாவும் ஜோ பைடனும் சேர்ந்து புறக்கணித்து விட்டனர். அவர்கள் உக்ரைன் முதல் இஸ்ரேல் வரை பேரழிவை ஏற்படுத்திவிட்டார்கள். அமெரிக்காவின் தெற்கு எல்லையிலும் அவர்களால் பேரழிவுதான். நான் அமெரிக்காவை வலிமையாக்குவேன். அந்த வலிமையின் மூலம் அமைதியை கொண்டு வருவேன். தீவிர இடதுசாரிகளின் மத எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக அமெரிக்காவில் வாழும் இந்துக்களை பாதுகாப்போம். இந்துக்களின் சுதந்திரத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடனும் எனது சிறந்த நண்பருமான பிரதமர் மோடியுடனும் உறுதியான நட்பை வலுப்படுத்துவேன். இந்த தீபத் திருவிழா தீமையை வெளுத்தி நன்மையை வெற்றி பெற வழிவகுக்கும் என்று நம்புவதாக டிரம்ப் கூறினார். அமெரிக்கா மட்டுமின்றி உலகம் முழுதும் வாழும் இந்துக்களுக்காக டிரம்ப் பேசிய கருத்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தேர்தலிலும் இதன் தாக்கம் எதிரொலிக்கக்கூடும் என்கின்றனர் அமெரிக்க வாசிகள்.